மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. நேற்று பாப்பா குட்டிக்கு ராதை வேஷம் போட்டு விட்டுருந்தேன். அப்போ வந்து என்னென்ன நடந்துச்சு, எப்படி நான் மேக்கப் பண்ணி விட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த ராதை மேக்கப் வந்து நம்ம போட்டுடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து இன்னும் காது குத்தலைங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற ஜிமிக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜிமிக்கியில் இருக்கிற அந்த கீழே இருக்கிற அந்த கொடை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, மேலே இருக்கிற பார்ட் நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் காது குத்தாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி தோடு வந்துட்டு நமக்கு கடையில் இருக்குது. இந்த லாக் பண்ணுற தோடையும் அண்ட் இந்த ஜிமிக்கி கொடையும் வந்துட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கட்டிக்க போகிறேன். அதை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஜிமிக்கியில் இருக்கிற அந்த கொக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உள்ளன் த்ரெட்டை விட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாட் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். தென் அந்த லாக் பண்ணுற தோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த லாக் பண்ணுற இடத்துல வந்து நான் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி இது ரெண்டையுமே வந்து ஒன்றா சேர்த்து நான் கட்டிக்க போகிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா புரியும் பாருங்கள். காது குத்தின குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் ஜிமிக்கே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காது குத்தாத குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற அந்த லாக் பண்ணுற தோடு பார்த்தீங்கன்னா 50க்குள்ளே தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். இன்னும் காது குத்தாத குட்டி குழந்தைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக் பண்ணுற தோடு வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே இன்னொரு செட்டுமே வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திச்சூடி வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இருக்கிறதுலையே பெரிய தோடு வந்து நான் எடுத்துக்கிறேன். தென் இந்த மாதிரி செயின் நமக்கு கடையில் கிடைக்குங்க, ஒரு பீஸ் வந்துட்டு 5 ரூபா தான். அதை வந்து இந்த தோடோட பேக் சைடில் மாட்டி இப்போ நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட நெத்திச்சூட்டியுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ இதை தலையில் மாட்டும் போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த தோடு வந்து குத்தும். ஸோ அதனால் ஒரு பிளையர் யூஸ் பண்ணி இந்த குத்துற இடத்த வந்துட்டு இந்த மாதிரி நான் வளைச்சி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட நெத்திச்சூட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து அதாவது முத்து வந்துட்டு எடுத்துக்கிறேன், குட்டி குட்டி முத்து. அந்த முத்தை நான் இப்போ நூலில் வந்து கோர்த்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த செயின் மாட்டினோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இந்த நூலையுமே வந்துட்டு பின்னாடி இந்த மாதிரி வந்து நான் கட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி கட்டும்போது நமக்கு ரெண்டு சைடுமே வந்துட்டு முத்து வரும். தோ இந்த மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் பாப்பா குட்டிக்கு வந்துட்டு வியர் பண்ணும்போது நல்லாவே புரியும் பாருங்கள். இப்போது பாப்பாவோட கையில் வந்துட்டு நான் கோன் வச்சிட்ருக்கேன். கையோட ரெண்டு சைடுமே வந்துட்டு வச்சுருந்தேன். நீங்கள் வேணும்னா காலில் கூட குட்டி குழந்தைகளுக்கு வச்சு விடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தென் இந்த மாதிரி ஏதாவது கிராண்டான ட்ரெஸ் வந்துட்டு வியர் பண்ணிவிடுங்க. அனார்கலி சோளி அந்த மாதிரி வந்துட்டு வியர் பண்ணும்போது அழகாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு பாப்பாவுக்கு வியர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது கையில் வந்துட்டு மெகந்தியும் வச்சு அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு வைக்கிற மை வந்து ஐப்ரோவில் நம்ம வச்சுக்கலாம். நான் எப்பவுமே வந்து கையில் தான் வந்துட்டு ஐப்ரோ வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விடுவேன். நீங்கள் வேணும் அப்படின்னா தீப்டி குச்சி யூஸ் பண்ணி இல்லை பட்ஸ் யூஸ் பண்ணி கூட நின்று பண்ணலாம். அதுக்கப்புறமா காஜல் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கண்மை வச்சு விட்டுக்கிறேன். தென் நார்மல் பேபி பவுடர் வந்துட்டு அடிச்சு விட்டுக்கிறேன். இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃபவுண்டேஷன் அது இதுன்ட்டு எதுவுமே வந்துட்டு குழந்தைங்க மூஞ்சியில் வந்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா, தென் நான் சைடில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மல்டி கலரில் சாந்து போட்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டியூப்பில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ அந்த டியூப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் ப்ளூ பெரிய ஸ்டிக்காக இருக்குது. இந்த மாதிரி சாந்து போட்டு மெரூன் அண்ட் ஒயிட் கலரில் வைக்கும்போது
கிருஷ்ணன் அண்ட் ராதை வேஷத்துக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். இது வச்சாலே போதும், அந்த வேஷம் போட்ட எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இது மட்டும் மிஸ் பண்ணாம வந்துட்டு வாங்கி வச்சு விட்டுருங்க. இந்த சாந்து போட்டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆச்சுங்க வாங்கி, இன்னுமே வந்துட்டு காயில அப்படியே தான் இருக்கு. 3 வருஷமா அதே சாந்து போட்டு தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால 3 வருஷமா அப்படியே தாங்க இருக்கு. அந்த டே மட்டும்தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா ஏன் அடிக்கடி வந்துட்டு அந்த சைடு வந்து திரும்பி பார்க்குறா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு வந்துட்டு பாப்பாவோட கிருஷ்ணர் வேஷம் போட்ட ஃபோட்டோ வந்து இருக்குது. இப்போ அவளுக்கு கிருஷ்ணர் வேஷம் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டா. ஸோ அதனால நான் அது மாதிரியே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே வந்து மேக்கப் பண்ணி விடுறேனா அப்படின்னு அவள் வந்து என்னையே வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதனால தான் அடிக்கடி வந்து அந்த சைடு பார்த்துட்ருக்கா. இப்போது இடுப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டியானம் டைப்பில் கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்காக வந்துட்டு வாங்கினது, அதை வந்து மாட்டி விட்டுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற எந்த மாதிரி ஜுவல்ஸ், பாசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்கும். பாசியாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மாட்டி விட்டுருங்க. ராதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் நிறைய போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாட்டி விட்டுருங்க. அந்த ட்ரெஸ்லேயே வந்துட்டு ஒரு ஜுவல் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதனால் 2 ஜுவல்லோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாப்பாவோட குட்டி குட்டி மோதிரம் வந்துட்டு நான் போட்டு விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சு அப்படின்னா போட்டு விடுங்க, இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் நம்ம நெத்திச்சூட்டி ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே கைக்கு வங்கி போடுறதுக்காக அதையுமே நீங்கள் ரெடி பண்ணலாம். ஏதாவது ஒரு தோடு எடுத்து அதோட 2 சைட்லேயுமே வந்துட்டு பாசி கோர்த்து இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல கட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் வங்கி வந்து ரெடி ஆகிடும். என்கிட்ட வங்கி இருக்கிறதுனால நான் வந்துட்டு அதை ரெடி பண்ணலை. அடுத்து நான் ரெடி பண்ணின தோடு வந்து இப்போ நான் மாட்டி விட்டுக்கிறேன். அடுத்து லிப்ஸ்டிக் போட்டாச்சு. தென் தலை வந்து சும்மா நான் சீவி விட்டுக்கிறேன். அந்த இடத்துல ஒரு டிக்டாக் கிளிப் வந்து குத்திருந்தேன், அதையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு நெத்திச்சூடி இப்போ மாட்டி விட்டுட்ருக்கேன். இப்போது நெத்திச்சூட்டியுமே வந்துட்டு மாட்டியாச்சுங்க. அவ்வளோதான் ஒர்க் வந்து முடிஞ்சது. இனி ஷால் மட்டும் வந்து போட்டு விடணும். ஷால் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய போஸ் கொடுத்தாங்க பாப்பா, அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் ஷால் வந்து வியர் பண்ணி விட போகிறேன், பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ராதை வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு எப்படி வந்து போஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், மேலேலாம் வந்து நான் ஷால் வந்து முடியோடு சேர்த்து வந்து பின் பண்ணலை. நல்லா வந்து நிற்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கும் பாப்பாவுக்கு முடியே இல்லை, பட் இருந்தாலுமே வந்துட்டு நல்லா நின்றுச்சு. ஸோ அதனால் மேலே பின் குத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போது பாப்பா எப்படிலாம் போஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வாங்க, அம்முக்கிட்ட மெதுவாக வாங்க. அச்சா, டாடி இருக்காம, டாடி வராரு, அங்கே திரும்ப.
தங்கம்.